முன்னொரு காலத்துல ஒரு அழகான சமுதரத்துல ஒரு அழகான கடற்கன்னி வாழ்ந்து வந்தா. அவ பேரு மரீனா. அவளுக்கு ஒருத்தரோட காயத்தை குணமாக்க கூடிய மாய சக்தி இருந்துச்சு. அவளோட சக்தியை பயன்படுத்தி கடல்ல இருந்த பல உயிரினங்களுக்கு உதவி செஞ்சா. அதனால அவங்க எல்லாருக்குமே அவ மேல ரொம்ப பாசம். அவளுக்கு ஒரு விசேஷமான பொழுதுபோக்கும் இருந்துச்சு. ஒவ்வொரு பௌர்ணமி இரவு அன்னைக்கும் அவ கடலோட மேல்மட்டத்துக்கு நீந்தி வந்து நிலவோட பிரகாசமான வெளிச்சத்தை ரசிப்பா. அதுக்கப்புறம் அவளோட இனிமையான குரல்ல பாடல் கூட பாடுவா. திடீர்னு மரீனாவுக்கு வானத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தம் ரெண்டு வாம்பயர்களுக்கு நடுவுல வானத்துல நடந்துட்டு இருந்த சண்டையால வந்தது. பிரச்சனையில தலையிட கூடாதுன்னு மரீனா அங்கிருந்து நீந்தி தூரமா போயிட்டா. திடீர்னு ஒரு வாம்பயர் வேகமா அவ கிட்ட வந்து விழுந்தான். அவனை அங்கேயே விட்டுட்டு போகலான்னு தான் நினைச்சா. ஆனா அந்த வாம்பயருக்கு பயங்கரமா காயம் பட்டிருந்ததை கவனிச்சா. இன்னொரு வாம்பயரோ அவனை விட்டுட்டு போகிற முடிவுல இருக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவளுக்குள்ள இருந்த கருணை உள்ளத்தால அவனுக்கு உதவி செய்யணும்னு முடிவு செஞ்சா. அதனால மரீனா அவனை அங்க பக்கத்துல இருந்த ஒரு மர்மமான குகைக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டா. வெள்ளியோட வாசனை சுலபமா குறையிற சக்தி இப்போ புரியுது. ஏன் இதனால தானா குணமடைய முடியலன்னு இந்த வாம்பயர் இனமே இப்படிதான் போல இருக்கு. இறக்கமே கிடையாது. அப்புறம் அவளோட சக்தியை வச்சு அவனை காப்பாத்தினான். மரீனாவோட சக்தியால அவனோட காயங்கள் வேகமா குணமாச்சு. மெதுவா சுயநினைவுக்கு திரும்ப வந்தான். மரீனாவை பார்த்த உடனே அவளோட கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டான். மரீனா அவனோட உயிரை தான் காப்பாத்த முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சப்போ மெதுவா அவளோட கைய விட்டுட்டான். நீ இனிமே கடலோட மேல்மட்டத்துக்கு வரவே கூடாது, புரிஞ்சுதா? எந்த விளக்கமும் கொடுக்காம அலரிக் அங்கிருந்து கிளம்பிட்டான். மரீனாவுக்கு எதுவுமே புரியல. வாம்பயர்ஸ்க்கு பணிவா பேசவே தெரியாதா? நான் அவனை காப்பாத்திருக்கேன், ஆனா நன்றி கூட சொல்லாம என்னையே மிரட்டிட்டு போறானா? அவளுக்கு முன்ன பின்ன தெரியாத அந்த வாம்பயர் கொடுத்த எச்சரிக்கைய மதிக்காம மரீனா மறுபடியும் கடலோட மேல்மட்டத்துக்கு பௌர்ணமி நிலவரசிக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு வாம்பயரோட நிழல் அவளை நோக்கி வந்துகிட்டு இருந்தது கவனிச்சா. அது அன்னைக்கு நான் காப்பாத்தின வாம்பயரா? ஒருவேளை நன்றி சொல்ல வரானோ? பரவாயில்லையே. ஆனா அவ நினைச்சதுக்கு நேர்மாறா அவ கிட்ட வந்தது அந்த பெண் வாம்பயர் தான். அவ உடனே மரீனாவை பிடிச்சுக்கிட்டு கூடவே கிட்ட இருந்த ஒரு மலை உச்சிக்கு தூக்கிட்டு போயிட்டா. என்ன வேணும் உனக்கு? கடற்கன்னிகளும் வாம்பயர்களும் ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்க கூட மாட்டாங்கல்ல. வாம்பயர்ஸ்க்கு கடற்கன்னிகளை ஏன் பிடிக்கிறது இல்லன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உங்க மேல கன்றாவியான வாசனை வருது இல்ல. அப்போ எதுக்கு இன்னைக்கு மட்டும் என்ன தூக்கிட்டு வந்த? என்ன, நீ விசேஷமான கடற்கன்னியாச்சு. உன்னோட ரத்தத்துல அற்புதமான நோய்களை குணமாக்க கூடிய சக்தி இருக்கு. அதை எடுக்கதான் வந்தேன். அந்த சக்திய வச்சு நான் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வாம்பயரா மாறிடுவேன். அத சொன்ன உடனே அவ உடனே மரீனாவை தாக்க வந்தா. ஆனா எதிர்பாராத விதமா அவளை இன்னொரு வாம்பயர் வந்து தடுத்துட்டான். அவன் உடனே அவளை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனான். அவளோட இறையை யாரோ தூக்கிட்டு போறதை தாங்கிக்க முடியாம இவளும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போனான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் கிட்ட இருந்த ஒரு கோட்டை பக்கமா பறந்து போனப்போ இவளால அதுக்குள்ள போக முடியாம வெளியிலேயே தயங்கி நின்னுட்டா. மரீனாவை வந்து தூக்கிட்டு போனது வேற யாரும் கிடையாது, அவ அன்னைக்கு காப்பாத்தினால அந்த வாம்பயர் தான். நீ, உனக்கும் என்னோட ரத்தம் வேணுமா? உன்னை நான் காப்பாத்திருக்கேன். உன்னை காயப்படுத்தணும்னு நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு ராத்திரி நீ நிலவோட ஒளிச்சத்தை பாத்திருக்க முடியாது. ஆனா ஏன் உன்ன மாதிரி ரத்த வெறி பிடிச்ச வாம்பயருக்கு எப்படி அடுத்தவங்களை காப்பாத்தணும்ன்ற நல்ல மனசு வந்துச்சு? வீணான கேள்விகளை கேக்குறத முதல்ல நிறுத்துறியா? நான் சரி, உனக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு நினைச்சேன், போதுமா? அப்போ போன தடவை என்ன கடலுக்குள்ளேயே இருக்க சொன்னது மிரட்டல் இல்லையா? நீ எனக்கு கொடுத்த எச்சரிக்கையா? அப்படின்னா என்ன உடனே கடலுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிடு. நான் மறுபடியும் கடலோட மேல்மட்டத்துக்கு வரவே மாட்டேன். அது இப்போ நடக்காத விஷயம். இந்த தருணத்துல லிலித்துக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. அவ உன்னை விடவே மாட்டா. அப்போ நான் என்னதான் செய்யறது? தற்சமயத்துக்கு இங்கேயே என்னோட வீட்டிலே இரு. அதுக்குள்ள நான் ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன். இந்த கோட்டையை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கிறதால அவளால உள்ள வர முடியாது. சரி, அப்போ எனக்கும் வேற வழி இல்ல. ஆனா நான் இன்னொரு கடைசி கேள்வி கேட்கலாமா? உன்னோட பேரை நீ எனக்கு சொல்லவே இல்லையே. அலாரிக், நான் மிக சக்தி வாய்ந்த வாம்பயர். அப்பல இருந்து மரீனா அலாரிக்கோட கோட்டையிலேயே வாழ்ந்து வந்தா. என்னதான் அவனுக்கு கல் மனசா இருந்தாலும் அலரிக் மரீனாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். ஆனா மரீனா இயல்பாவே ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பொண்ணு. அதனால ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப சலிப்பு கொடுத்துச்சு.
மரீனாவோட இந்த மனசை புரிஞ்சுகிட்டு வெளியில கொஞ்சம் காத்து வாங்கணும்னு நினைச்சு அலரிக் அவளை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகணும்னு முடிவு செஞ்சான். அலரிக் மெரினாவை அங்க இருந்ததுலயே உயரமான மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனான். மரீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்பதான் முதல் முறையா அவ நிலவ இவ்ளோ பக்கத்துல இருந்து பாத்திருக்கா. அவளால அவளோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால பாடல் பாட ஆரம்பிச்சா. அவளோட இனிமையான குரல் காத்துல கலந்தப்போ அவங்கள சுத்தி ஒரு மாயை உருவாகி எவ்ளோ கல் மனசுக்காரங்களா இருந்தாலும் அவங்க மனசும் கரையிற மாதிரி இருந்தது. அந்த பிரகாசமான நிலவு வெளிச்சத்துல ரெண்டு பேரும் அவங்களையே மறந்து ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு கருப்பான உருவம் அவங்களை நோக்கி வேகமா வந்தது. அவ வேற யாரும் கிடையாது, வாம்பயர் லிலித் தான். லிலித்தால நேரடியா அலரிக்க எதிர்க்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவனை எதிர்த்து சண்டை போட்டு தனக்கு தானே ஆபத்தை உருவாக்கிக்க அவ தயாரா இல்ல. அவ அங்க வந்ததே மரீனாவுக்காக தான். மரீனா மறுபடியும் ஆபத்துல சிக்கிக்க கூடாதுன்னு அலரிக் உடனே பறந்து வந்து அவளை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் அலரிக் எதிர்பாராத விதமா வழக்கத்துக்கு மாறா நிறைய உணவு கொண்டு வந்து கொடுத்தான். அலரிக் ஜாக்கிரதையா மரீனா இருந்த பெட்டிக்கு சக்கரத்தை கட்டி விட்டு அவ சுலபமா எல்லா பக்கமும் ஓடாட உதவி செஞ்சான். கடைசியில அலரிக் அவளுக்கு ஒரு சின்ன குப்பில ஏதோ சிவப்பு மருந்தையும் கொடுத்தான். நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். மூணு நாள்ல நான் திரும்ப வரலன்னா நீ இந்த குப்பில இருக்கிற மருந்து குடிச்சிரு. ஆனா நீ எங்க போற? எதுக்கு திரும்ப வரமாட்ட? இது என்ன மருந்து? அலரிக் மரீனாவோட இந்த அத்தனை கேள்விகளுக்கும் சோகமான புன்னகையே பதிலா கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் நேரா கோட்டையை விட்டு பறந்து போயிட்டான். வேற வழியே இல்லாம அவளும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. மூணாவது நாள் அலரிக் இன்னும் திரும்ப வரவே இல்ல. மரீனாவுக்கோ சலிப்பாவே இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவ சந்தோஷமா இருக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு தான் இருந்தா. திடீர்னு அலரிக் விட்டுட்டு போன ஒரு புத்தகம் மேஜையில இருந்து தவறி கீழே விழுந்தது. மரீனா அதுல இருந்த எழுத்துக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப ஆர்வமா படிச்சா. அபூர்வமான ரத்தத்தை பாதுகாக்கிற முறை. அபூர்வமான ரத்தமா? அப்போ என்னோடதியா இருக்குமோ? முதல் வழி அவங்கள ஒரு வாம்பயரா மாத்துறது. அப்போ இது அவனோட ரத்தமா? நான் அவன மாதிரி ரத்த வெறி பிடிச்ச வாம்பயரா மாற சம்மதிக்கவே மாட்டேன். ரெண்டாவது வழி, தேவர்களோட தோட்டத்துல பூக்குற அற்புத மலரை கொண்டு வரணும். அப்போ அந்த ரத்தத்தோட வாசனைய மறைச்சிடலாம். இரு, அப்போ அப்போ அவன் அங்கதான் போயிருக்கானா? தேவர்களுக்கு வேற வாம்பயர்ஸ்னாலே பிடிக்காதே. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்? நான் அவனை காப்பாத்தி இருந்தாலும் அவன் உயிரை கொடுத்து எனக்கு நன்றி செலுத்தணுமா என்ன? அந்த நேரத்துல அலரிக் மேஜ மேல வரைஞ்சு வச்சிருந்த ஒரு ஓவியம் கீழே விழுந்தது. அந்த ஓவியத்துல இருந்த பொண்ணுதான் தான் உணர்ந்தப்போ மரீனாவுக்கு அதிர்ச்சியா சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, அலரிக் மரீனாவை பல வருஷங்களா பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தான். முதல்ல அவனும் அவளோட ரத்தத்துக்கு தான் ஆசைப்பட்டு வந்தான். ஆனா அவளோட இனிமையான பாடலை கேட்ட உடனே அதுல அவன் மயங்கிட்டான். ஒரு சக்தி வாய்ந்த வாம்பயரா இருந்தாலும் அவனோட தனிமையை தவிர்க்க முடியாத அவனுக்கு அவளோட இந்த குரல் ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. அதனாலதான் அலரிக் அவளை காப்பாத்து இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கான். அவ யோசனையில மூழ்கி இருந்தப்போ அலரிக் திடீர்னு ஜன்னல் வழியா அறைக்குள்ள வந்து விழுந்தான். அவன் உடம்பெல்லாம் காயங்களா இருந்துச்சு. மரீனா அவனை உடனே குணப்படுத்த முயற்சி செஞ்சா. ஆனா தேவர்களால ஏற்பட்ட காயங்கள் அவ்வளவு சுலபமா அவளால குணப்படுத்த முடியல. அந்த காயங்கள் ஆழமா இருந்து அவனுக்கு வலிய கொடுத்தாலும் அலரிக் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த அற்புதமான மலரை மரீனா கிட்ட கொடுத்தான். சீக்கிரமா இத உள்ள இழுத்துக்கோ. நான் முதல்ல உன்னை குணப்படுத்தணும். அந்த நேரத்துல லிலித் அவங்க பக்கத்துல வந்துட்டத அலரிக் உணர்ந்துட்டான். அலரிக்கோட சக்தி பலவீனமானதால அந்த கோட்டையை சுத்தி இருந்த பாதுகாப்பு கவசமும் பலவீனமாகி இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு லிலித் சுலபமா உள்ள வந்துட்டா. அலரிக் உடனே வலுக்கட்டாயமா மரீனாவுக்குள்ள அந்த பூவை செலுத்திட்டான். அதுக்கப்புறம் அவனோட மொத்த சக்தியையும் வச்சு அவளை சுத்தி ஒரு பாதுகாப்பு குமிழையும் உருவாக்கிட்டான். கண்டிப்பா உன்னை கடலுக்கு திரும்ப கூட்டிட்டு போவேன். சீக்கிரமா கடலுக்குள்ள குதிச்சு வேகமா நீந்தி போயிடு. இனிமே லலிதால நீ எங்க இருக்கறன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அலரிக், எனக்காக நீ உன்னோட உயிரை தியாகம் செய்யறதை நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பல இருந்து நீ நிம்மதியா நிலவு வெளிச்சத்தை ரசிக்கலாம். அத சொன்ன உடனே அலரிக் மரீனாவ தூரமா அங்கிருந்து அனுப்பிச்சிட்டான். அலரிக் இப்போ மன நிம்மதியோட அவனோட விதியை ஏத்துக்க தயாரா இருந்தான்.
லிலித் அந்த நேரத்துல அவளோட மிகப்பெரிய எதிரிய வீழ்த்தி அவனோட இடத்தையே அடைய போற சந்தோஷத்துல இருந்தா. ஆனா திடீர்னு ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் அவளை நோக்கி வேகமா வந்தது. அது மெரினாவோடதுதான். முழுசா வேற உருவத்துல வந்து அங்க நின்னா ஒரு வாம்பயர் கடற்கன்னியா. அலரிக் அவளுக்காக சாகுறத விரும்பாம அவ இந்த விசித்திரமான உயிரினமா மாறிடணும்னு முடிவெடுத்துட்டா. அந்த வாம்பயர் ரத்தம் அவளோட அபூர்வமான கடற்கன்னி ரத்தத்தோட கலந்தப்போ அவ உடனே ஒரு விசித்திரமான உயிரினமா மாறிட்டா. அவ சுலபமா லிலித்த வீழ்த்திட்டா. உடனே லிலித்தும் பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டா. நிலவோட வெளிச்சத்தை ரசிக்கிறது நல்லாதான் இருக்கும். நீ என் பக்கத்துல இல்லன்னா அந்த நிலவும் அழகா தெரியாது, அதோட வெளிச்சமும் எனக்கு சந்தோஷத்தை தராது. அப்பல இருந்து மரீனாவும் அலரிக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒன்னா சேர்ந்து நிலவோட வெளிச்சத்தை ரசிக்க வருவாங்க. அங்க பாருங்களேன், இவ்ளோ நல்ல மனசோட இந்த சூன்யக்காரி உடைஞ்சு போன இதய துண்டுகளை அழகா ஜோடிக்கிறா. இந்த இருளின் சூன்யக்காரியும் ஒரு நாள் அவளோட சபிக்கப்பட்ட கருப்பு இதயத்தை இதே மாதிரி சரி செய்ய முடியும்னு நம்பிக்கிட்டு இருந்தா. மூவா ஃபேரி டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூன்யக்காரி தான் செலின். ஆதி காலத்துல இருந்தே தான் மிக சக்தி வாய்ந்த சூன்யக்காரியா ஆகணும் அப்படின்றதுக்காக மாந்திரிக பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தவ. செலின் எல்லார்கிட்ட இருந்தும் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு மாய காட்டுக்குள்ள மாந்திரிக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா. செலின் ராஜ நாகத்தை அவ கட்டுப்பாட்டுக்குள்ள வர வைக்கிற மந்திரத்தை நல்லபடியா கத்துக்கிட்டப்போதான் அவ சக்தி வாய்ந்த சூன்யக்காரியா மாறினா. செலின் மந்திர உலகத்தையே மிஞ்சின மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்தா. ஆனா அந்த உயரத்துல இருந்ததால செலின் மெதுவா சலிப்ப உணர்ந்தா. அவளை எதிர்த்து சண்டை போட இன்னும் யாரும் இருக்கல. யாருக்கும் இன்னும் என்னை எதிர்க்க தைரியமே இல்லையா? தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த மாணிக்கங்கள்னு எதுவுமே அவளுக்கு பெருசாவே தெரியல. ஆனா அவ்வளோ சக்தி வாய்ந்த சூன்யக்காரி உண்மையிலேயே தனிமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. மாந்திரிக சக்தியால அவளோட இதயத்தை காலத்துக்கும் சபிக்கப்பட்டிருந்துச்சு. செலீனுக்கு இன்னும் எதையும் செய்யறதுல சுவாரஸ்யமே இருக்கல. அவ உலகம் மொத்தம் சுத்தி அவளுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வேலையா தேடினா. செலீன் அப்பாவி மக்களை தாக்க ஆரம்பிச்சா. அவங்க காதலையும் அன்பையும் பறிச்சா. அதனால ஜோடிகள் பிரிஞ்சாங்க. பெத்தவங்க பசங்களை விட்டுட்டு போனாங்க. எல்லாரும் கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அன்பை திருடும் போதெல்லாம் செலீனுக்கு ஒரு விதமான உணர்வு அவளோட மனசுக்குள்ள வந்து வந்து போகும். அவளோட மந்திர சக்திய வச்சு அவளோட இதயத்தை பரிசோதிச்சு பார்த்தப்போதான் அது மொத்தமா இருண்டு போய் இருந்ததே தெரிஞ்சது. அதுக்குள்ள ஒரு சின்ன இளஞ்சிவப்பு புள்ளிய மட்டும் பார்த்தா. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே காணாம போயிடுச்சு. செலின் திடீர்னு அவளோட சபிக்கப்பட்ட இதயத்தை நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டா, வருத்தப்பட்டா. அதனால அத வெளி உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சா. நேசிக்கப்படுற உணர்வுக்கு அடிமையான செலின் கண்டிப்பா ஒரு நாள் அவளோட இந்த சபிக்கப்பட்ட இதயம் சரி செய்யப்படும் அப்படின்னு நம்பினா. ஒரு நாள் அவ காட்டுக்கு மத்தியில மறைஞ்சு இருந்த ஒரு ஊரான எவர் குளோவுக்கு வந்துகிட்டு இருந்தா. அங்க எந்த பக்கம் பார்த்தாலும் மாய உயிரினங்களான தேவதைகள், யூனிகார்ன்கள், நரிகள்னு எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பெருமையா அவங்களோட பிரகாசமான சிவப்பு இதயத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சிருந்தாங்க. எல்லாமே அந்த ஊர்ல அவங்க இதயத்தை சரி செய்யற மந்திரவாதியோட மகிமைதான். செலீன் அந்த மந்திரவாதிய சந்திச்சா அவனால கண்டிப்பா அவளோட சபிக்கப்பட்ட இதயத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா. அதனால அவ இதயத்தை சரி செய்யற இடத்துல வேலை செய்ய விண்ணப்பம் போட்டா.
செலினோட விண்ணப்பத்தை ஏத்துக்க லியம் கொஞ்சம் யோசிச்சான். அவ ஒரு மோசமான சூன்யக்காரியா இருந்து அவ போற இடத்துக்கு எல்லா பிரச்சனையும் துன்பத்தையும் தான் கொண்டு வருவான்னு கேள்விப்பட்டிருந்தான். லியம் அவனோட மந்திர சக்திய பயன்படுத்தி செலினோட இதயத்தை பார்த்தப்போதா அது கருப்பா இருந்துச்சு. அது சுத்தி முள் செடிகளா வளர்ந்து துடிக்கவே இல்ல. மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த சபிக்கப்பட்ட இதயத்தை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. நீ மட்டும் எனக்கு உதவி செய்யல, நான் இந்த ஊரையே எரிச்சிருவேன் பாத்துக்கோ. அவனையும் அவனோட குடும்பத்தையும் பாதுகாக்க அவனுக்கு வேற வழி இல்ல. லியம் விருப்பம் இல்லைன்னாலும் செலின் அவனோட கடையில வேலை செய்ய ஒத்துக்கிட்டான். அடுத்து வந்த நாட்கள்ல செலின் அந்த கடையில அயலாத உழைச்சா. லியமுக்கு பல வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க, அதனால அவன் எப்பவுமே பரபரப்பா வேலை செஞ்சுகிட்டு இருப்பான். அவன் இதயங்களை சரி செய்யறத செலின் கவனிச்சுக்கிட்டே இருப்பா. லியம் கொஞ்சம் சந்தோஷத்தின் பசையையும் கொஞ்சம் மன்னிப்பின் பசையையும் போட்டு வேலைய சுலபமா முடிச்சிருவான். நானும் இதை முயற்சி செய்யட்டுமா? உனக்கு இன்னும் இந்த வேலையோட நுணுக்கங்கள் தெரியாது. இப்போதைக்கு நீ கவனிச்சா மட்டும் போதும். எல்லா பொருட்களும் அளவோட போடணும். அதிகமா எதை போட்டாலும் பிரச்சனை வந்துடும். தவறான நேரத்துல சிரிச்சா பல்லுதான் உடையும். ரொம்ப இறக்க குணத்தோட இருந்தா எல்லாரும் பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதிகமான சந்தோஷம் வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அதை எதிர்கொள்ற தைரியத்தையே பறிச்சிரும். அதனால எல்லாத்தையும் அளவோட சேர்த்துக்கணும். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் மட்டுமே வச்சு ஒருத்தரோட இதயத்தை ரொம்ப கவனமா சரி செய்யணும். ஒரு நாள் வேலை அதிகமா இருந்தப்போ லியாம் செலின் கிட்ட அவனோட 6 வயசு மகளான எமிலிய பாத்துக்க கேட்டான். நான் இன்னைக்கு எமிலிய வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? எமிலி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பெரிய மனசோட இருப்பா. எந்த கள்ளம் கபடமும் இல்லாம அப்பாவியா இருந்தா. இத பார்த்து செலினுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. செலின் அந்த சின்ன பொண்ண வெளியில கூட்டிக்கிட்டு போனப்போ அவங்க எவர்க்ளோ நகரத்தை சுத்தி வந்தாங்க. நான் இங்கேயே படுத்துக்கிட்டு வானத்துல மேகங்களை பார்க்க ஆசைப்படுறேன். இன்னைக்கு வானம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இதுல சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன இருக்கு உனக்கு? அங்க பாருங்களே, அந்த மேகம் பார்க்க ஒரு யானை மாதிரியே இருக்குல்ல? அந்த சின்ன பொண்ணோட இதயம் சந்தோஷத்துல துடிச்சுச்சு. அத பார்த்து செலினுக்கு பொறாமையா இருந்துச்சு. அதனால அவளோட மந்திர கோலை எடுத்துக்கிட்டு எமிலியோட அந்த அன்பை பறிக்க நினைச்சா. ஆனா அப்போதான் எமிலி அவளை பார்த்து சிரிச்சா. அவளோட கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான கண்கள் செலினோட மனசை உருக்கிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக செலினால அந்த அப்பாவித்தனத்தை அந்த எமிலி கிட்ட இருந்து பறிக்க முடியல. சரி, நாம திரும்ப போலாவா? உன் அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு. சரி போலாம். ஒரு நாள் லியாம் வேலை விஷயமா வெளியில போயிருந்தப்போ லாலின்னு ஒரு யூனிகார்ன் அவளோட இதயத்தை சரி செய்ய அந்த கடைக்கு வந்திருந்தா. லியாம் இருக்காரா? லியாம் இங்க இல்ல, ஆனா நான் அவரோட வேலை செய்யறவதான். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? நான் என்னோட இதயத்தை சரி செய்யணும். எனக்கு வானவில் மாதிரி அழகான உலகத்தை உருவாக்கணும்னு ஆசை. ஆனா என்னோட சக்தி ரொம்ப பலவீனமா இருக்கு, அதனால அதை தாங்க முடியாம என் இதயம் உடைஞ்சு போயிருது. செலின் லியாம் சொன்ன மாதிரியே கேட்டுக்கிட்டு அவளோட தன்னம்பிக்கையை பயன்படுத்தினான். சந்தோஷமா லாலியோட இதயத்தை சரி செய்ய அவ திறமைய பயன்படுத்தினான். இப்ப அவளோட முதல் முயற்சியிலேயே அதோட பலன் கிடைச்சிருச்சு. செலினோட கருப்பான இதயத்துல இப்போ ஒரு இளஞ்சிவப்பு புள்ளி ஒன்னு உருவாச்சு. இந்த தடவை அது டக்குன்னு மறைஞ்சு போகல. அடுத்தவங்களோட இதயத்தை சரி செய்யும் போதுதான் அவளோட இதயம் குணமாகுதுன்னு புரிஞ்சுகிட்டா. செலின் சந்தோஷமா லாலிய அனுப்பி வச்சா.
சரியான நேரமா பார்த்து லியமும் அப்பதான் கடைக்குள்ள வந்தான். உனக்கு ஒன்னு தெரியுமா, நான் நல்லபடியா ஒரு வாடிக்கையாளரோட இதயத்தை சரி செஞ்சுட்டேன். உண்மையாவா? நீ அதை சரியா செஞ்சியா? நீ இன்னுமா என்ன நம்பல? இங்க பாரு என்னோட இதயத்தை. ஓ, இது அற்புதம்தான். அப்போ அடுத்தவங்களோட இதயத்தை நீ சரி செஞ்சா உன்னோட இதயம் குணமாகுது இல்ல? ஆமா, அது சரிதான். ரொம்ப ரொம்ப நன்றி லியாம். ஆனா அடுத்த நாளே அந்த இளஞ்சிவப்பு புள்ளி காணாம போனப்போ செலின் மனசொடைஞ்சு போயிட்டா. இப்போ லியாம் ஆராய்ச்சி செஞ்சு எப்படியாவது அவளோட சபிக்கப்பட்ட இதயத்தை சரி செய்யணும் அப்படின்னு முயற்சிய ஆரம்பிச்சான். அப்போதான் செலினோட இதயத்துக்குள்ள உருவாகிற இளஞ்சிவப்பு புள்ளிகள் மறையாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்தான நட்சத்திரங்களோட சாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். நட்சத்திரங்களோட சாரமா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், என் கூட வா. லியாமும் செலினும் மந்திர காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்க பார்த்தா ஒரு பெரிய புலி ஒரு புதருக்குள்ள இருந்து எகிரி முடிச்சு அவங்க முன்னாடி வந்துச்சு. அத பார்த்து பயப்படுறத விட்டுட்டு லியாம் செலினோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அற்புதம், உன்னோட சக்திய நல்லதுக்கு பயன்படுத்த தெரிஞ்சுகிட்டா அப்புறம் உன்னோட சாபம் நீங்க வாய்ப்பு இருக்கு போல இருக்கே. வீணா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் போலாவா. லியாம் அவனோட மகள் மாதிரி இருக்கானே, அவனோட சிரிப்பும் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குது. அவங்க இப்போ ஒரு பெரிய பாறையால மூடப்பட்ட ஒரு குகை கிட்ட வந்து சேர்ந்தாங்க. லியாம் அந்த பாறைக்கு மேல இருந்த சின்னங்களை படிச்சப்போதான் அதுல ஒவ்வொரு சதுரமும் நாலு கூறுகளான நிலம், காற்று, நெருப்பு, நீரை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். லியாம் சுத்தி பார்த்துட்டு கீழே இருந்த மண் கட்டியை எடுத்து நிலத்தோட சதுரத்துல வச்சான். லியாம் அவனோட மந்திர சக்தியை பயன்படுத்தி காத்த வர வச்சு அத ஒண்ணு சேர்த்து காற்றின் சின்னத்துக்குள்ள வச்சான். செலின் இத பார்த்து புரிஞ்சுகிட்டு அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நெருப்பு தீப்பொறிகளை உருவாக்கி நெருப்பு சின்னத்துல வச்சா. லியாம் உடனே மந்திரத்தை வர வச்சு தண்ணியை எடுத்து நீரின் சதுரத்துக்குள்ளயும் வச்சிட்டான். அந்த குகைக்குள்ள ஒரு இருட்டான அறை ஒன்னு இருந்துச்சு. அங்க மூணு மந்திரவாதிகள் இருந்தாங்க. அவங்கள பலசாலி யாருன்னு தெரிஞ்சுகிட்டு அவங்கள தலைவனாக்க ஒரு போட்டிய வச்சிருந்தாங்க. அங்கதான் செலின் ராம்சிய சந்திச்சா. அவளோட சக்திய பார்த்து எப்பவுமே பொறாமப்படுற ஒரு இருளின் மந்திரவாதி அவன். அவங்கிட்டதான் அந்த நட்சத்திரங்களின் சாரமே இருந்துச்சு. அவளோட சபிக்கப்பட்ட இதயத்தை சரி செய்ய விருப்பம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவன் ரகசியமா ஒரு திட்டத்தை போட்டு செலினை ஒரே அடியா அழிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். கண்கள் சிவப்பா மாறி அவ ஒரு விஷமுள்ள பாம்போட கூட்டத்தையே அங்க வரவச்சா. ராம்சியும் உடனே மோசமான இடி மின்னல்களை அவங்க தலைமையில வர வச்சான். ரெண்டு பேரும் இந்த போட்டியில தோல்விய தழுவ விரும்பவே இல்ல, அதனால சண்டை நீண்டுகிட்டே போச்சு. நான் உன்ன கம்மியா எடை போட்டு வச்சிருந்தேன், இப்ப பாக்குறியா? சரி, என்ன போக பிடி. என்ன தோக்கடிக்க முடியும்னு நீ கனவுல கூட நினைக்காத, அவனை பிடிங்க. இவ்வளவு சக்தி உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வீண்டானே. உனக்கு இந்த நட்சத்திரத்தின் சாரம் வேணும்னா அப்போ உன்னோட மொத்த சக்தியையும் எனக்காக நீ விட்டு கொடுக்கணும். அதை செய்ய மறுத்த அதுக்கப்புறம் அதுக்கான தண்டனையை இவன் தான் அனுபவிக்க போறான்.
செலினுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவ இப்போ லியாம் மேல ஒரு விசேஷமான அன்பை வளர்த்திருந்தா. அந்த நாட்கள் தான் அவளோட வாழ்க்கையிலேயே மிக சந்தோஷமான நாட்களா இருந்துச்சு. அதோட இப்போ இந்த சக்தி அவளுக்கு ஒன்னும் பெருசாவே தெரியல. ஏன்னா அது இருந்தும் அவளோட வாழ்க்கையில என்னைக்கும் சந்தோஷம் இருந்ததே இல்லையே. அதனால செலின் ராம்சி அவளோட சக்தியை எடுத்துக்க அனுமதிச்சா. இல்ல செலின், அவகிட்ட இருந்த கடைசி துளி சக்திய வச்சு செலின் ராம்சியோட இதயத்தை பார்த்தப்போதான் அது மெதுவா கருப்பா அவளோட இதயம் மாதிரியே மாறுறத தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கும் போது இப்பேற்பட்ட தனிமை ஏற்படும் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த கொடுமையை நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். என்னதான் செலினும் லியாமும் தோத்து போயிருந்தாலும் செலின் தான் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கான்னு நம்பி அங்க இருந்து போனான். செலினும் லியாமும் எவர்க்ளோவுக்கே இப்ப திரும்ப வந்துட்டாங்க. அவங்கள எமிலியும் ஊர் மக்களும் அவங்களோட செலினால தன்னோட இதயத்தை சரி செஞ்சுகிட்ட லாலியும் அவங்கள சந்தோஷமா வரவேற்பாங்க. செலின் சந்தோஷமா லியாமுக்கு காதல் முத்தத்தை கொடுத்தா. ஏன்னா அவனோட நல்ல மனசுதானே இப்ப அவளை காப்பாத்திருக்கு. அவளோட இதயம் இப்ப முழுசா குணமடைற வரைக்கும் அவ தொடர்ந்து அந்த கடையிலே வேலை செய்ய ஆரம்பிச்சா. இப்போ அவளோட இதயம் முழுசா சிவப்பு வண்ணத்துக்கு மாறிடுச்சு. அப்பல இருந்து செலின் எவர்க்ளோலியே காலத்துக்கும் தங்கிட்டா. எமிலிக்கு ஒரு அம்மாவா இருந்து அவள அன்பா அக்கறையா கவனிச்சுக்கிட்டா. அந்த சின்ன பொண்ணுக்கு மந்திர சக்திய நல்லதுக்கு மட்டுமே எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்தா. அது மூலமா தன்னை சுத்தி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிலைநாட்டினா. Fairy tales.